கொரோனா வைரஸின் இரண்டாவது அலை இன்னும் முக்கிரமாக மக்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஆக்சிஜன் கிடைக்காமல் நாடே தீவிரமான சிகிச்சை பிரிவில் இருப்பது போல அசாதாரண சூழ்நிலைதான் உருவாகியும் உள்ளது. ஆக்சிஜன் பற்றாக்குறை, நிரம்பி வழியும் மருத்துவமனைகள், பின்ன குவியல்கள் என்று திரும்பிய பக்கமெல்லாம் ரணத்தை கொடுக்கிறது. முதல் அலையை விட பாதிப்பு அதிகம் இருப்பதால் ஊரடங்கு, பொருளாதாரம் என பல விஷயங்கள் கவலை அளிக்கக்கூடியதாகவே இருக்கிறது. இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோம் என்ற கேள்விக்கு மத்திய மாநில அரசுகளிடம் பதில் இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையை முறியடிப்போம் என்ற நம்பிக்கை விதையை கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சாமானிய தம்பதிகள் விதைத்துள்ளனர். அந்த விதையின் பெயர் மனிதம். மருத்துவமனைகளில் பலர் இடம் கிடைக்காமலும் போதிய வசதிகள் இல்லாமலும் தவித்து வருகிறார்கள். கோவையை பொறுத்தவரை இங்கு கோவை அரசு மருத்துவமனை மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனை, கொடிஷியா வளாகங்கள் கொரோனா வைரசுக்கு பிரதான சிகிச்சை மையங்களாக உள்ளன. அதிலும் இஎஸ்ஐ மருத்துவமனை குளிரூட்டப்பட்ட மருத்துவமனை என்பதால் இங்கு மின்விசிறி வசதி இல்லை. கொரோனா காலத்தில் குளிர்சாதன வசதியை பயன்படுத்த முடியாது. குளிர்சாதன வசதியும் இல்லாமல் மின் விசிறியும் இல்லாமல் நோயாளிகள் சிரமப்படுவதால் அரசாங்கம் சார்பில் 300 மின் விசிறிகள் வழங்கப்பட்டன. மேலும் மின் விசிறிகள் தேவைப்படும் என்பதால் விருப்பப்பட்டவர்கள் மின் விசிறி வழங்க முன்வரலாம். கொரோனா வைரஸ் காலகட்டம் முடிந்தவுடன் அவர்கள் மின் விசிறியை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்று இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் கூறியிருந்தார். அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் தான் இந்த கொரோனா காலத்தில் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை. ஒரு தம்பதி மருத்துவமனை முதல்வரை சந்தித்துள்ளனர். அந்த சந்திப்பில் அவர்கள் கூறிய முதல் விஷயம், எங்கள் பெயர் உள்ளிட்ட எந்த விவரங்களையும் வெளியிட வேண்டாம், நாங்கள் காலையில் முதல்வரின் அறிவிப்பை கேட்டோம். இஎஸ்ஐக்கு 100 மின் விசிறிகளை வழங்க வந்திருக்கின்றோம். முதல் அறிவிப்பை கேட்டவுடன் எங்கள் கையில் பணம் இல்லை, எனவே எங்களது நகைகளை அடக வைத்தோம். அதில் 220,000 ரூபாய் பணம் கிடைத்தது. அதை வைத்து 100 மின் விசிறிகளை வாங்கி வந்துள்ளோம், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளனர். ஆனால் அந்த உதவியை ஏற்பதில் முதல்வருக்கு தயக்கம் இருந்துள்ளது. நீங்களே கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் சக்திக்கு தகுந்தது போல 4 அல்லது 5 மின் விசிறிகள் மட்டும் வாங்கி கொடுங்கள், அதுவே போதும் என்று கூறினார். அதை அந்த தம்பதிகள் ஏற்க மறுத்து விட்டனர். நாங்கள் 100 மின் விசிறிகளை கொண்டு வந்து கொடுத்து விட்டுதான் போவோம் என திட்டவட்டமாகவும் கூறிவிட்டனர். முதல்வர் இந்த விஷயத்தை கோவை மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றார். இதையடுத்து ஆட்சியரும் அந்த தம்பதிகளிடம் பேசியிருக்கிறார்கள். கடைசி வரை அந்த தம்பதி தங்களது முடிவிலிருந்து பின்வாங்கவும் இல்லை. சரி, அவர்கள் மனது வருத்தப்பட வேண்டாம், அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்குவோம், மின் விசிறிகளை பெற்றுக்கொண்டு அதை தேவைப்படும் நோயாளிகளுக்கு வழங்குங்கள் என ஆட்சியரும் அறிவுறுத்தியுள்ளார். அந்த தம்பதிக்கு மருத்துவமனை முதல்வர், ஊழியர்கள் மற்றும் நோயாளிகள் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துள்ளனர். ஊடகங்களும் மருத்துவமனை நிர்வாகம் அவர்களை கௌரவிப்பதற்காக பலமுறை கேட்டும் தங்களது பெயரையோ புகைப்படங்களையோ பயன்படுத்த வேண்டாம் என்று பெருந்தன்மையுடன் மறுத்துவிட்டனர் அந்த பெரிய மனசு படைத்த தம்பதிகள். முகமும் காட்டாமல், முகவரியும் தெரியாமல் பல பேருக்கு உதவி செய்து மறைந்த சாந்தி சமூக சேவை அறக்கட்டளை சுப்பிரமணியன் வாழ்ந்த பூமி இந்த கோவை. இங்கு அவரைப் போல இன்னும் பலர் இருக்கின்றனர் என்பதற்கு இந்த தம்பதிதான் உதாரணம். தனி மனித இடைவெளி, முகக்கவசம், கபச குடிநீர் இவற்றுடன் இந்த மனிதம் இன்னும் மகத்தான நம்பிக்கையுடன் கொரோனா வைரஸை வீழ்த்துவோம் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து. இந்த தம்பதிகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.